உங்களுக்கு இதில் நீட் இருக்கா நீட் இல்லையா, நீங்கள் எந்த கேட்டகரியில் வர போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நீட் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நீட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த அட்மிஷன் ப்ராசஸை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அப்படின்றது உங்களுக்கு நீட் தேவைப்படாது, 100% ஷுர். சார் இது எப்படி சார் அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் டியூஷன் எடுக்கிறேன், ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட். அவங்களுடைய ஃபாதர் வந்து வெட்டினரி காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இந்த வெட்டினரி சயின்ஸ் காலேஜ், நீங்கள் இந்த தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்தீங்க அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி தான் என்னுடைய விடு, நீங்கள் என்னை மீட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தயவு செஞ்சு பேசுங்க சார், இதுக்கு வந்து நீட் இருக்கா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே. அண்டு இதில் நம்ம குறிப்பாக இந்த அட்மிஷன் ப்ராசஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது யார் யாருக்கு நீட்டு தேவைப்படும், யாருக்கெல்லாம் நீட்டு தேவைப்படாது அப்படின்றது தான். ஏன்னா இதில் ஒரு சில முக்கியமான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா இது எனக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்கு இல்லை, உங்கள் லைஃபுக்காக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பொறுமையாக இதில் என்ன என்ன நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், ரைட். ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் டுவெல்த்து நம்ம பண்ண போகிறோம். இதில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமல், ரைட். ஸோ அனிமல் லவ்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப உங்களுக்கு வந்து அனிமல்ஸை வந்து ஹர்ட் பண்ணுறதே பிடிக்காது, உங்களுக்கு அதை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை வந்து நல்ல முறையில் ட்ரீட் பண்ணணும், அதுக்கு எதனா உடம்பு சரியில்லை அந்த மாதிரினா வந்து அதை நான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆசைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸை நீங்கள் எடுக்கலாம். எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், ஏன்னா உங்களுடைய பேஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ கரெக்டாக என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ரீசெண்டாக அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதாவது 4.5லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் தான் இருந்தது, வித் 10 செமஸ்டர், 10 செமஸ்டர் இருக்குது. இது ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்லேருந்து 5.5, அதாவது 5 இயர்ஸ்லேருந்து 5.5 இயர்ஸாக வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதே 10 செமஸ்டர்ஸ் தான், பட் கம்பல்சரியாக 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அண்ட் இதுதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்போது இந்த வெட்டினரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஈவன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஸோ இதில் நீங்கள் ரொம்ப குறிப்பாக எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் நியூட்ரிஷன் அண்ட் அனிமல் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல் பேத்தாலஜி. இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த அனிமல் அதனுடைய விஷயத்தை பற்றி, அதை எப்படி நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கறது, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அனிமல்ஸை பற்றி தான் படிக்க போகிறீங்க. மெயின் சப்ஜெக்டே உங்களுக்கு அதை வச்சு தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் படித்து உங்களுடைய 1 இயர் இன்டர்ன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் எந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெட்டினரி டாக்டராக ஆகலாம், இல்லை வெட்டினரி ஆஃபீஸர், இல்லை வெட்டினரி அசிஸ்டண்ட், வெட்டினரி சர்ஜியனாக கூட நீங்கள் போகலாம். அண்ட் ஈவன் வெட்டினரி ப்ரீடர், சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒர்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரொஃபைல் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லையா அதில். அண்ட் எந்த மாதிரி செக்டர்ஸ், ஸோ எந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க, அதாவது கம்பெனி சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியில் இந்த வெட்டினரி சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி செக்டாரில் ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ்லேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, அண்ட் அனிமல் கேர் என்ஜிஓஸில் இருக்குது, அண்ட் அனிமல் கேர் கிளினிக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அதுதான் அனிமல் பேஸ் பண்ண ஒரு செக்டாரில் தான் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நம்மளை வந்து ரொம்ப அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாப் அப்படின்றத விட சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு எந்த மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது,
இது ரொம்ப முக்கியம். இதிலிருந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான கட்டத்தில் வரப்போகிறோம். இதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கணும். அதாவது நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இது மூணு கம்பல்சரி இருக்கணும். சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் சார், நீங்கள் நான் வந்து இந்த வெட்டினரி படிக்கலாம்னா வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் வித் மினிமம் 50% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். அது மட்டும் இல்லை, குறிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டையும் கம்பல்சரி நீங்கள் படித்து இருக்கணும். இதுதான் வந்து முதல் எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிள் தான், ஏஜ் தான்ப்பா. ஏஜ் வந்து நமக்கே தெரியும் ரே. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் ரைட். ஸோ அங்கே அதாவது டிசம்பர், இப்போ நம்ம இந்த வருஷம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2021 அப்படின்னா இந்த 2021 டிசம்பருக்கு December 31st அதாவது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதனுடைய எலிஜிபிலிட்டி. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 25 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது, அதாவது மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் ப்ராசஸ். உங்களுக்கு இதில் நீட்டு இருக்கா நீட்டு இல்லையா, நீங்கள் எந்த கேட்டகரியில் வர போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நீட்டு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நீட்டு இல்லாமல் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த அட்மிஷன் ப்ராசஸை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் அப்படின்றது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸில் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா AIPVT அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டராக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரீசண்டாக ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி நீட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது வெட்டினரி சயின்ஸுக்கு நான் நீட் எழுதணுமா சார் அப்படின்னா, இருங்க 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 கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு வந்து வெட்டினரி சயின்ஸுக்கு தேவைப்படுது, ஆனால் எல்லா காலேஜ்லேயுமே இது கிடையாது. எல்லா ஸ்டேட்லேயுமே நீட்டை பேஸ் பண்ணி வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம், அப்புறம் மும்பை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் நீட் பேஸ்டு தான் வெட்டினரி அட்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போது இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் அண்ட் ஈவன் யூனிவர்சிட்டி வைஸ் வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், அப்போ நமக்கு எதனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா சார் இந்த வெட்டினரி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எஸ் கண்டிப்பாக கிடையாது. நான் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா சரியாக கவனிச்சுக்கோங்க ரைட். சப்போஸ் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா, அப்போ அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. சார் நான் தமிழ்நாட்டில் தான் சார் படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட் தேவைப்படாது, 100% ஷுர். சார் இது எப்படி சார் அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் டியூஷன் எடுக்கிறேன் ஒரு CBSE ஸ்டூடெண்ட், அவங்களுடைய ஃபாதர் வந்து வெட்டினரி காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன், இந்த வெட்டினரி சயின்ஸ் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படி, இன்றைக்கி தான் இந்த வீடியோ இன்றைக்கி எடுக்கிறேன், இன்றைக்கி காலையில் தான் நான் கேட்டேன், இல்லைப்பா அதை சார் அப்படி என்ன சொல்லுவார். ஸோ நீட்டு வந்து வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படாது, லாஸ்ட் இயர் வரைக்கும் இல்லை இதுக்கப்புறமும் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா வெட்டினரி காலேஜில் பிளேஸ் ஆகிறதுக்கு நீட் உங்களுக்கு தேவைப்படாது. நான் வந்து வெட்டினரி காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசிட்டு தான் நான் சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஃபாதர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. சரி, ஸோ சப்போஸ் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது சார், நான் இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் போகிறேன், ஏன்னா அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான் அதிலிருந்து தான் கேட்பாங்க, 10th and 12th அது முக்கியம். ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி எந்த காலேஜஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குமா. நமக்கு இந்த வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் சைடில் நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பர் இயர் தான் நான் சொல்கிறேன், பர் இயர் வந்து 5000 மினிமமில் இருந்து 150,000 வரைக்கும் இருக்குது, அதாவது டிபெண்ட் அப்பான் த காலேஜ் சரியா. ஸோ 5000 இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 150,000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது பர் இயர்.
இதே நீங்கள் ப்ரைவேட் சைடில் போனீங்க அப்படின்னா 25,000 பர் ஆனம் ரைட். ஸோ பர் இயர் வந்து 25,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 lakh வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 2019 படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில காலேஜஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு 6, 5 காலேஜஸ் இருக்குப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா கோவிந்த் பாலா பாண்ட் யூனிவர்சிட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபீஸ் பர் ஆனம் பார்த்தீங்க அப்படின்னா 50,700 ரைட். ஸோ அது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனந்த் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க ரைட். அவங்களே ஒரு செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே பர் ஆனம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 21,000. இப்போ நம்ம தமிழ்நாடுப்பா, தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க 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 ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு தமிழ்நாடில் சீட்டு கொடுக்குறாங்க வெட்டினரி காலேஜ். நீங்கள் இந்த தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி தான் என்னுடைய விட நீங்கள் என்னை மீட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு தான் நமக்கு வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பர் ஆனம் பார்த்தீங்கன்னா 21,000லேருந்து இருக்குது, 21,900 இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுனாகா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டி பேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவ்சாரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அவங்களும் தனியாக அவங்களுக்கு பேஸ் பண்ண யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தமிழ்நாடு தான்ப்பா முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டு கிடையாது. வெட்டினரி சயின்ஸுக்கு வெறும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் தைரியமாக யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரைட். ஸோ இதை தாண்டி நமக்கு வேறு என்ன இருக்குது? நம்ம இதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெரியர் ஆப்ஷன்ஸ், ஜாப்ஸ் அண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல இருக்குது. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் இருக்குது, நேஷனல் ரிசர்வ்ஸ் லைக் நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேன்ச்சுரிஸு, இந்த மாதிரி டைரி அண்ட் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் அனிமல் கேரு. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஒரு சில ஜாப் பொசிஷனுக்கு என்ன சேலரி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வெட்டினரி சர்ஜன் பார்த்தீங்கன்னா 5.8 lakh பர் ஆனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் வெட்டினரி ஆஃபீஸர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டை பொறுத்த மாதிரி தான். ஸோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் இந்த இதனுடைய பேக்கேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அனிமல் கேர் டேக்கர் பார்த்திங்கன்னா 5.8 lakh பேர் ஆனம். அண்ட் சோஷியல் ஒர்க்கர் ஃபார் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.8 lakh பர் ஆனம். அண்ட் அனிமல் கேர் ஸ்பெஷாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.7 lakh பர் ஆனம். அண்ட் அனிமல் ப்ரீடர் பார்த்தீங்கன்னா 3.6 lakh பர் ஆனம். அண்ட் அனிமல் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.4 lakh பர் ஆனம். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல. அண்ட் ஈவன் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து மாஸ்டர் வெட்டினரி சயின்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது MVSC அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்குமே டிபெண்ட் அப்பா அந்த காலேஜஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் PhD கூட நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஆசை இருந்தால். PhD வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் டாக்டரேட் லெவலுக்கு பெரிய லெவல் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான் இந்த வெட்டினரி சயின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த மும்பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாம், அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீட்டு பேஸ்டு தான் வந்து உங்களுக்கு அந்த கிராஜுவேஷன்ஸ் இருக்கும் ரைட். ஸோ அண்டர் கிராஜுவேஷன். ஸோ அவ்வளோதான், தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நீட்டு வந்து இல்லை அப்படின்றது 100% ஷுர். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். முழுக்க முழுக்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பேஸ் பண்ண ஒரு மார்க்கு தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.